இப்போ பெங்களூர்ல ஒரு 3 BHK வில்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வில்லாவில் என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கிறாங்க பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதோட கலர் பார்த்தீங்கன்னா பீச் அண்ட் ஒயிட் கலர் தான் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பிளாக் ப்ரொஃபைல் வித் ஒயிட் அண்ட் பீச் கலர் பார்த்து இந்த டிவி வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்குது. டிவி இன்டோட ரைட் சைடு வாரில் இந்த ரூம் செட் ஆகிற மாதிரி ஒரு லைட் கிரீன் கலர் கிரிங்கல் டிசைன் டெக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது லைட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஒரு ஒயிட் கலர் பீடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பீடிங் இன்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரலிக் மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிரீன் கலர் வித் ஒயிட்டுக்கு இந்த அக்ரலிக் மிரர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த அக்ரலிக் மிரர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெயிண்ட் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி இந்த ரூம் வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா செப்பரேட்டா எல்லாம் இருந்தாலும் இந்த வார்ட்ரோப் அட்டாச்சா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா பண்ணி கொடுத்துருக்கோம் வித் லைட்டிங் மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த லைட் இந்த மிரரோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பிளாக் அண்ட் கோல்ட் கலர் காம்பினேஷனில். இந்த மிரர் கீழே வந்துட்டு 2 டிராவர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கெஸ்ட் பெட்ரூமில் வந்துட்டு ஒரு சிங்கிள் கலர் காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லோவர்ஸ் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த க்ரூவில் பார்த்தீங்கன்னா டீகோ பெயிண்ட் போட்டிருக்கோம். ஸோ வித்தவுட் லாக் வச்சு பண்ணியிருக்கோம். பட் இந்த ரூம் ரொம்பவே சின்ன ரூம் இருந்தாலும் வந்துட்டு இந்த சிங்கிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கலருக்கும் இந்த க்ரூ பேட்டர்னுக்கும் வந்துட்டு ரொம்பவே நல்ல ரிச்சாக வந்துருக்கு இந்த டிசைன். ஸோ இதில் 2 டிராவர்ஸ் கொடுத்துருக்கோம் கீழே.
ஸோ இந்த ரூம்ல ஒரு சேம் கலர் காம்பினேஷன்ல ஒரு குயின் சைஸ் பெட் பண்ணி கொடுத்துருக்கோம், 5x6.5 சைஸ்ல. ஹெட்போர்டுக்கு வந்துட்டு ஒரு கிரீம் கலர் டைமென்ஷன் டிசைன்ல ஒரு ஹெட்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்டோட ரைட் சைட்ல வந்துட்டு ஒரு சைட் டேபிள் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். இந்த ரூமுக்கு மேட்சிங்காக வந்துட்டு இந்த சைட் லைட் பிங்க் கலர் கிரிங்கல் டைப் டெக்ஸ்சர் போட்டு கொடுத்துருக்கோம். சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபால் சீலிங் டிசைன் வித் கோ லைட்டு சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் வச்சு கொடுத்துருக்கோம். சென்ட்ரலில் வந்துட்டு ஒரு ஹேங் ஷேண்ட்லைன் வச்சு கொடுத்துருக்கோம். இதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் லைட் வச்சு கொடுத்துருக்கோம், வார்ம் ஒயிட் கலரில். இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா 3-in-1 லைட் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ டைனிங்கோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வார் பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பேனலிங் வந்துட்டு சேம் கலர் ஒட்டு கலர் சர்ஃபேஸ் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். டைனிங் ஏரியாவில் ஒரு மல்டி கலர் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வச்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி கீழே வந்துட்டு யூபிஎஸ் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இல்லை ப்ராப்பர்ட்டி திங்ஸ் வச்சுக்கலாம் இதில். ஸோ இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு யூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வாலில் வந்துட்டு ஒரு வால் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு லைட்டுமே வந்துட்டு பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கு இந்த டைனிங் ஏரியாவுக்கு. சேம் அவங்க ஹாலுக்கு டைனிங் என்ட்ரன்ஸ் பேனலிங் பண்ண மாதிரி கிச்சனோட என்ட்ரன்ஸும் பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். 3 சைஸ் வந்துருக்குது சேம், அது மேட்சிங்காக வந்துட்டு சர்ஃபேஸ் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். கிச்சனோட என்ட்ரன்ஸில் பூஜை ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜை ரூம் வந்துட்டு ரெண்டு சைடு கனெக்ஷன் கிளாஸ் வச்சு போட்டு கொடுத்துருக்கோம். ரூமோட பேக் சைடே வந்துட்டு ஒரு டால் யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஓவன் வைக்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட கீழே வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ்க்கு அந்த ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரீ ப்ரெஸ்ட் அக்ரலிக் யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சனுக்கு கிரே அண்டு கிரீம் கலர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 3 சைஸ் லாக் வச்சு கொடுத்துருக்கோம். சீலிங்கில் வந்துட்டு யூ டைப் ஃபால் சீலிங் வச்சு கொடுத்துருக்கோம் வித் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சீலிங்க்கு. இந்த கிச்சனில் வந்துட்டு 6 ஆக்சரிஸ் போட்டு கொடுத்துருக்கோம். 6 நம்பர் டேண்டர் யூனிட்டு ஒரு பாட்டில் புரோட்டை வச்சு கொடுத்துருக்கோம். கிச்சனோட ஓவர் ஹெட் கேபினட் வந்துட்டு 4 டோர் கிளாஸ் யூனிட் வச்சு கொடுத்துருக்கோம். இது வித் பிளாக் ப்ரொஃபைல் வச்சுருக்கோம் வித் கிளாஸ் ஷெல்ஃபு, அதுக்கு லைட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேஸ் வந்துட்டு ஸ்பைஸ் லைட்ஸ்க்காக இது வச்சுருக்கோம். இது கீழே வந்துட்டு சர்ஃபேஸ் லைட் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த கிரே கலர் மேட்சிங்காக வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு குவார்ட்ஸ் கிரே கலர் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சின்ன கீழே வந்துட்டு ஒரு கட்லர் யூனிட் வச்சு கொடுத்துருக்கோம். இது தாலி யூனிட் வச்சு கொடுத்துருக்கோம். சிம்மியோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டோர் ஸ்டோரேஜ் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த காரணம் வந்துட்டு சிம்மி இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் கெஸ்ட்டை என்க்ளேஸ் பண்ண முடியாததுனால வந்துட்டு ஓப்பன் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த சிம்மியை நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பிஜன் பிராண்டில். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லார்ஜ் ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து வச்சு கொடுத்துருக்கோம். இது ஒட்டு கலர் வித் ஃப்ராஸ்ட் ஒயிட்டில் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ 5 வாட்டர் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் லைட்டிங்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு வந்துட்டு ஸ்டோரேஜ்க்காக வந்துட்டு கார்னர் சைடில் ஒரு ஓப்பன் ஷெல்ஃபும் இது ஒரு க்ளோஸ்டு ஸ்டோரேஜும் வச்சு கொடுத்துருக்கோம். இது புக்ஸில் எக்ஸ்போசர் தெரிவிக்கிறதுக்காக வந்துட்டு
ப்ரொஃபைல் டோர் வச்சு கொடுத்துருக்கோம், கிளாஸ் ஷெல் டூ ப்ளஸ் பைக் வச்சு கொடுத்துருக்கோம், கிளாஸ் டோரோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு க்ளோஸ்ட் ஸ்டோர் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த டோர்ஸ் ஸ்டோர் வால் போர்டோட ஸ்டோர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டோர்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம், இதுக்கு ப்ரொஃபைல் லைட்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். நல்லா ஒர்க் பண்ணும்போது நல்ல ப்ரைட்னஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல. ஸோ ரெண்டு பேரும் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ரெண்டு கீ போர்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸ்டடி ஏரியாவோட சில ஆப்போசிட் வாலில் ஒரு டெக்ஸ்சர் பெயிண்ட் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம், இது ப்ரௌன் கலரில். இந்த ப்ரௌன் கலருக்கு மேட்சிங்காக வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் அக்ரலிக் லைட்ஸ் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கிட்ஸ் தான் போல என்ட்ராக. டோரோட ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டடி டேபிள் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம், அதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு வுட் கலரில் ஒரு ஓப்பன் ஷெல்ஃபு ஒரு ப்ரொஃபைல் ஷட்டர் ஸ்டோரேஜ் வச்சு கொடுத்துருக்கோம், இதுக்கு ஃப்ளோட்டட் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு ஸ்டடி டேபிள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் கலரில் ஒரு வால் டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிரே கலர் இந்த ரூமோட கலருக்கு ஏற்ற மாதிரி இது மேட்சிங்காக இருக்குது. ஒரு லை வால் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் செப்பரேட் லாக்டு ஸ்டோரேஜ் இல்லாததுனால வந்துட்டு இந்த ஸ்பேஸ் வந்துட்டு நாங்கள் லாங் லக்கேஜ் லக்கேஜ் ஸ்டோரேஜ் ப்ளஸ் பிளாங்கெட்ஸ் வைக்கிறதுக்காக லாங் டெப்த் ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் கிரே கலரில் இது அக்ரலிக் ஷட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்டில்ஸ் வந்துட்டு கோல்டு கலர் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ரூமில் வந்துட்டு ஒரு குயின் சைஸ் பெட்டு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், 5x6.5 சைஸில். இதோட பெட்ரூமோட கலருக்கு மேட்சிங்காக வந்துட்டு வால் கிரே கலர் வித் கிரீன் கலர் மேட் போட்டு கொடுத்துருக்கோம். பெட்ரோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு சைட் டேபிள்ஸ் ஒன்று வச்சுருக்கோம், 2 drawer யூனிட்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த காட்டுக்கு வந்துட்டு ஒரு drawer ஸ்டோரேஜ் ஒன்று வச்சு கொடுத்துருக்கு. ஸோ பிளாங்கெட்ஸ்லாம் வச்சுக்கலாம் அதில். இந்த ரூமில் லாஃப்ட் இல்லாமல் ஒரு லாங் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது கீழே பார்த்தீங்கன்னா ட்ராவர் ஸ்டோரேஜ் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த அக்ரலிக் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ரைட் சைடில் வந்துட்டு ஒரு லாங் ப்ரொஃபைல் டோர்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ உள்ளே வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் லைட் வச்சு கொடுத்துருக்கோம் வுட் கலர் ஃபினிஷில். இதோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டி ஸ்டைப் மிரர் வச்சு கொடுத்துருக்கோம், ஒரு ட்ராவல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஒரு ஹேங்கிங் லைட்ஸ் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு கிங் சைஸ் பெட் பண்ணி கொடுத்துருக்கோம். 6x6.5 சைஸ்ல ஹெட்போனுக்கு வந்துட்டு குஷன் டீட்டுக்கு ஒரு குஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஹைட்ராலிக் காட் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிங்க் கலர் மேட்சிங்காக வந்துட்டு இந்த சைடில் வந்து லைட் பிங்க் கலர் டெக்ஸ்சர் போட்டு கொடுத்துருக்கோம். பெட்டோட பெட்டுக்கு ரெண்டு சைடு சைட் டேபிள் வச்சு கொடுத்துருக்கோம்.
இந்த ரூம்ல கபோர்ட் பார்த்தீங்கன்னா அரிஸ்டா டைப் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம், வித் லக்கர்ட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், பிளாக் கலர் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். கபோர்ட் இன்சைட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் லைட் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் வச்சு கொடுத்துருக்கோம். ஆஃப் டி டைப் மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். மிரர் பேக் சைடு வந்துட்டு ஸ்ட்ரிப் லைட் வச்சு கொடுத்துருக்கோம். இதோட பேக் சைடு வந்துட்டு லோவர்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஹேங்கிங் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே வந்துட்டு ஒரு சின்ன சிங்கிள் ட்ராவல் மீட்டர் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா வந்துட்டு பில்டர் ட்ரெஸ்ஸிங்காக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஸ்டேஸ் சின்னதாக இருந்தாலும் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸிங்கை கன்வெர்ட் பண்ணாமல் ஒரு ஸ்டோரேஜ் ஃப்ளோர் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஃப்ளோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு ப்ரொஃபைல் லைட்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஏரியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.